రామానుజయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మం వ్యామోహతస్తితరాని త్రణాయమేనే తస్మద్గురోర్భగవతోశ్చైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయశ్చనయామి భూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్యనః కులపతేర్వకుడాభిరామం శ్రీమత్పదం శ్రీకులం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరశ్చ మహదాశ్వయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాం గిరిరేణుమరసాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషడకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైగినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పురుణలెండ్రుం అరుమరైహలందాది చేదాన్ అడీనయే ఎప్పొడుదుం இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லா தினைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோழி மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுதன் மிக்கவிரே நிறையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாய் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்போன் யாழி நிசை வேதக்கியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தற்பேரிதார் శ్రీమశ్రీ గురుకేశకృతషట్వేదాంతభాష్యం శుభం శ్రీరంగేదృతజ్ఞయాశ్రుతిశిరూర్యుక్తారక్రమాత్ యాగమాంతలక్ష్మణము నిర్దత్తాం మతి నిర్మలా శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాత్తికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహశ్చాపి పితామహస్య సంవరేణ్యం శతకోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం సధారి నామానమహం ప్రపద్యే. అహం బ్రహ్మ ఎంపదాహ ఉపనిషత్తుగల్లాం పల ఇడంగల్లే చెల్లి సర్వం కల్విదం బ్రహ్మ ఎల్లామే బ్రహ్మ నానం బ్రహ్మ தத்துவமசி நீயும் அந்த பிரம்மன்தான் இப்படியெல்லாம் உபநிடத்தில் சொல்லியிருக்கு. எல்லாமே பரமாத்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை தவறாக சொல்லக்கூடியவர்கள் ரெண்டு விதமா சொல்லுகிறார்கள். ஒன்னு நாஸ்திகவாதத்துல எதுவுமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், பிரம்மன் ஒண்ணு கிடையாது, நான் இருக்கேன், நான் என்னவா இருக்கேங்கிறது சட்டம், ஈஸ்வரன் ஒருத்தன் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நாஸ்திகவாதிகள் இதை ஒரு விதமா சொல்லுவான். இன்னும் சில வாதிகள் ஈஸ்வரன் இருக்காங்கிறத ஒத்துவா, நான்கிறது தனியா எதுவும் கிடையாது, அந்த ஈஸ்வரன் தான் நான் என்று சொல்லக்கூடிய வாதம் ஒன்று இருக்கு. நம்ம பெரியவர்கள்லாம் என்ன சொல்றா, இது ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறா. ஒரு விதத்துல பார்த்தா பிரம்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உபநிடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த பிரம்மத்தை உட்கொண்டபடினால அவன் நாஸ்திகன் இல்லை, பிரம்மன் தானே ஈஸ்வரன், அதனால பிரம்மத்தை உட்கொண்டபடினால நாஸ்திகன் சொல்ல முடியாது. ஆனா ஜீவன் தனியா ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவளுடைய வாதம் இருக்கு. நாஸ்திகன் கடவுளே கிடையாது, ஈஸ்வரன் கிடையாதுன்னு சொல்றவன் தானே, அப்படி சொல்லல நாங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்க, ஆனால் அவர் தான் எல்லாமா எல்லா ஜீவர்களுமா இருக்கிற தவிர ஜீவன் தனியா ஒண்ணு கிடையாது. இப்போ இவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டா, நம்ம பெரியவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டா, இந்த ரெண்டு வாதமே
பெரிய வித்தியாசம் இல்லாம இருக்கு. நான் இருக்கேன் கடவுள் இல்லைன்னு சொன்னா என்ன, கடவுள் இருக்கேன் நான் இல்லைன்னு சொன்னா என்ன, ரெண்டு பேருக்கும் பொருத்தமற்றது ஏதோ ஒண்ணுதான் இருக்கு. என்ன கடவுள் இருக்கார் அப்படின்னா ஈஸ்வரன் இருக்கார் நான் இல்லை அப்படின்னா, நான் இல்லாத அவர் யாருக்கு ஈஸ்வரன், ஈஸ்வரனா நியமனம் பண்றவன் தான் அர்த்தம். அவர் யார நியமனம் பண்றவர், யாரை வந்து அவர் ஆளக்கூடியவர், யாருக்கு அந்தரியாமையா இருக்கார், யாரை சிருஷ்டிக்கிறார், நான் இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. அப்ப என்ன சொல்லணும் கேட்டா, அப்படி இல்லை, அவர் யாரையும் உண்மையில சிருஷ்டிக்கல, அவர் யாருக்கும் அந்தரியாமையா இல்லை, அதெல்லாம் வேற சொல்றதுதான், மேல அவர் இருக்காருங்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா சரியா போச்சு. அப்ப இது அதுவும் ஒண்ணுதானே, ஏன்னா உண்மையில அவர் ஈஸ்வரன் கிடையாது, அதாவது ஆளக்கூடியவன்கிறது கிடையாது, அவர் உலகத்தை சிருஷ்டிக்கிறவர் அப்படிங்கிறது கிடையாது, அவர் உலகத்தை ஆளக்கூடியவர் அப்படிங்கிறது கிடையாது, அவர் உலகத்துக்கு அந்தரியாமையா இருக்கார் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு வரும்போது, அப்போ உலகம் இருக்கு அவர் இல்லைன்னு சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இல்லை, ரெண்டுலயும் ஒரே என்ன, உலகத்துக்கு அவர் அந்தரியாமை கிடையாது, உலகை அவர் படைக்கிறவர் கிடையாதுங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதானே. அதனால விபூத்தி அபகாரம் விபூதிமத் அபகாரம் அப்படின்னு சொல்றார். விபூதிமத் அபகாரம் அப்படின்னா உலகம் இருக்குங்கிறது ஒத்துண்டு பகவான் இல்லைன்னு சொல்ற நாஸ்திகவாதம். விபூத்தி அபகாரம்னா என்ன கேட்டா, பகவான் இருக்காங்கிறது ஒத்துண்டு உலகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதம். இப்படி ரெண்டு வாதம் இருக்கு, ஆனா இது ரெண்டுமே கிடையாது. அப்ப நான் பிரம்மா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா எனக்குள்ள அந்தரியாமையாக பிரம்ம இருக்கிறபடினாலே நான் தனியா சொல்ல முடியாது. என்ன நான் சொன்னாலே பிரம்ம வரைக்கும் போய் சேரும், அது பிரம்ம வேற இடத்துல நான் வேற இடத்துல இருந்தா வச்சுக்கோங்க. அப்ப நான் வேற அவர் வேற அப்படின்னு சொல்லலாம். ராமன் ஒருத்தர் இருக்க, கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்க, ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கா, ராமன் ஒரு நாளும் கிருஷ்ணன் ஆக மாட்டார், கிருஷ்ணன் ஒரு நாளும் ராமன் ஆக மாட்டார், தனித்தனியாக ரெண்டு ஜீவர்கள் இருக்கான்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி ஜீவன் ஒண்ணு நான் அப்படின்னு ஒருத்தர் தனியா இருக்கேன், பிரம்மன் ஒருத்தர் அவர் தனியா வேற இடத்துல இருக்கார் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, அவர் எனக்குள்ளதான் இருக்கார், எனக்கு உள்ள இருக்கார், எனக்கு வெளியில இருக்கார், எனக்கு கூட இருக்கார், மொத்தமா இருக்கார். அப்ப பிரிச்சு சொல்ல முடியாது. அப்படி இருக்க நான் அப்படின்னா பிரம்மம் வரைக்கும் சொல்லத்தான் சொல்லும். ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள பெட்டி அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். முன்காலத்துல அப்படி பெட்டி பண்ணுவா, ஒரு பெட்டி அதுக்குள்ள பெட்டி, இல்ல விட்டு அதை எடுக்க முடியாது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சின்ன பெட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னா அப்ப பெரிய பெட்டிக்குள்ளே இருக்குன்னு தான் இருக்கான். ஏன்னா பெரிய பெட்டி தனியா இல்லையே, ரெண்டு பெட்டி தனித்தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா. சின்ன பெட்டி ஒன்று பெரிய பெட்டி ஒன்று ரெண்டு தனித்தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சின்ன பெட்டிக்குள்ள இருக்குன்னா பெரிய பெட்டிக்குள்ள இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சின்ன பெட்டி ஒன்று இருக்கு, அதுக்கு மேலே ஒரு பெரிய பெட்டி அதை கவர் பண்ணி இருக்கு, இது ரெண்டையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ சின்ன பெட்டிக்குள்ள இருக்குன்னா பெரிய பெட்டிக்குள்ள இருக்குன்னா அர்த்தம், பெட்டின்னு சொன்னாலும் சின்ன பெட்டி சொன்னா பெரிய பெட்டின்னு சொன்னதாக தான் அர்த்தமா. அந்த மாதிரியாக இந்த ஜீவனுக்கு உள்ளுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான், ஜீவனுக்கு வெளியிலையும் பரமாத்மா இருக்கான். ஏன் ஆத்மானி கஷ்டன்னு ஆத்மனும் தரான், ஏன் ஆத்மானவே தானே, உள்ளேயும் இருக்கான் வெளியிலையும் இருக்கான்னு நான் சொல்றதும் இல்லையா, கூடையும் இருக்கான் எப்படி பார்த்தாலும் இருக்கான். அப்போ பரமாத்மா விட்டு ஜீவன் இருக்க மாட்டான். அப்ப நான் ஜீவாத்மாவுக்கு என்ன பரமாத்மா சொன்னதாதான், இதுதான் வேதாந்த கிருணி பரம தாத்பரியம் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன சொல்றான். அந்த ரீதியில நான் அப்படின்னு பரமாத்மாவே நம்ம சொல்லலாம். அத பிரகலாதன்னா சொல்லும் போது இந்த சாஸ்திரம் தெரியாட்டா கூட பக்தி பாவத்தினாலே பகவானை அனுகாரம் பண்ணி நான் தான் அவன் அப்படின்னு சொல்றான். அனுகாரம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்ன குழந்தைகள்லாம் அனுகாரம் பண்ணும். கிரிக்கெட் விளையாடும் போது பார்த்தான்னா கிரிக்கெட் வீரர்களை தன்னாவே பாவிச்சிடும், நான் தான் இவர் நான் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாடு. அந்த மாதிரி ரீதியில் அனுகாரம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்ப தானே தான் ஆடுங்க. அந்த ரீதியிலே சொல்லக்கூடிய பாசுரங்கள் இப்போது நான் பார்த்துட்டு இருக்கோம். பகவான் செய்யறதெல்லாம் தான் செய்யறதா சொல்லிட்டு இருக்கா. கடல் ஞானம் செய்தேனும் யானே இன்னும் என்பதாக ஆரம்பித்து முதல் பாசுரத்திலே ஜெகத் சிருஷ்டத்வாத்யேஹி சுவாமி சொல்ற, லோகத்தை சிருஷ்டித்தவன் முதலானதெல்லாம் நான் தான், சிருஷ்டித்தவன் நான் தான், ரட்சித்தவன் நான் தான், அந்தரியாமை இருக்கவன் நான் தான், உலக சம்பந்தப்பட்ட இந்த வியாபாரங்கள்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது பகவான் பண்றதெல்லாம் தான் பண்றதா சொன்னார் முதல் பாசுரத்திலே. ரெண்டாவது பாசுரத்திலே கற்கும் கல்வி அப்படின்னு ஆரம்பிச்சு
அந்த கல்விகளை எல்லாம் படைத்தவளும் நான் தான், அந்த கல்விகளுக்கு சாரமாக இருப்பதும் நான் தான், எல்லையில்லாத கல்வி ரூபமாக இருப்பவனும் நான் தான் சொல்றேன். அதான் சுவாமி சொல்ற சகலவித கலா வர்த்தகத்துவேன, எல்லா வித கலைகளும் இருக்குன்னா இவரால் தான் இருக்கு, உண்டு பண்றதும் இவர தான், அதனால சொல்லப்படுவதும் இவர் தான், இப்படி எல்லாமா இருக்கு. மூணாவது பாசுரத்திலே பஞ்சபூதங்களுக்கும் அந்தரியாமியா இருக்கார் அப்படிங்கிறத சொன்னார். இப்படி ஒவ்வொரு பாசத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் அழகா வருது. அந்த விஷயத்தை தான் தாற்பயம் இருக்கா வழியில சுவாமி சாதிக்கிறேன். சிருஷ்டித்ராத்தீகி ஜெகத்யாக சகல விதகலா வர்த்தகத்துவேன, எல்லா கலைகளையும் இருப்பதற்கு காரணமாக பெருமாள் இருக்கார். இருப்பதற்கு காரணம்னா அதை உண்டாக்கினவர், அது சொரூபமா இருக்கிறவர் எல்லாம் இருக்கும். அப்புறம் பூதாத்யந்தர்யாமித்வேன, இல்ல பூதாந்தர்யாமித்வேன, பஞ்சபூதங்களுக்கும் அந்தர்யாமியா இருக்க, பஞ்சபூதங்களா இருக்க அப்படின்னு சொல்லலாம். இது மூணாம் பாட்டுல சொல்ற. இப்போ நாலாம் பாசுரத்துல இருந்து நாம பார்க்கணும் கிரியைகளை பத்தி, செய்யக்கூடிய செயல்களை பத்தி. நாலாம் பாட்டு செய்கின்ற கிதி எல்லாம் யானே என்னும், செய்வான் என் அணகளும் யானே என்னும், செய்து முன் இறந்ததும் யானே என்னும், செய்கை பயனும் யானே என்னும், செய்வார்களை செய்வேனும் யானே என்னும், செய்ய கமலக்கண்ண நேரப்பொழோ, செய்ய உலகத்தீர்த்திவை என் சொல்லுகேன், செய்ய கனிவாய் இளமான் திறத்தே. என் பெண் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறான், தாயார் பாட்டு. செய்கின்ற செயல்கள் யார் யார் என்னென்ன செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை செய்கின்ற செயலெல்லாம் நான் தான் என்று சொல்லுகிறார். இனி செய்யப்போகும் செயல்கள் எல்லாமும் நான் தான் என்று சொல்லுகிறார். முன்பே ஏற்கனவே செய்த செயல்கள் எல்லாமும் நான் தான் என்று சொல்லுகிறார். அது மட்டுமில்லை, அந்த செயல்களுடைய பயனை அனுபவிப்பவனும் நான் தான் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமில்லை, இப்படி செய்வர்களை செய்ய வைப்பவனும் நான் தான் அப்படிங்கிறார். இது எல்லாமே பகவானுடைய ஒரு தன்மை, அதெல்லாம் தான் தான் அப்படின்னு சொல்றாளே இவள் என் பெண். அப்போ சிவந்த தாமரை கண்ணனான பகவான் இவளிடம் ஆவேசித்தானோ தெரியவில்லை. இவள் செய்ய கனிவாய் இளமான், அதாவது சிவந்த கனி போன்ற வாயை உடையவள், இளமான் அதாவது இளமான் போல இளமையோடு கூட இருக்கக்கூடியவள். இவள் இவள் விஷயத்தை பற்றி நான் என்னவென்று சொல்லுவேன், அதுவும் செய்ய உலகத்திற்கு நேர்மையான உலகத்திற்கு. இவள் விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும்னா கொஞ்சம் நேர்மை இல்லாமல் பார்த்தா தான் புரியும், ஏன்னா அவ்வளோ ஆழமான விஷயம். ஆனால் நேர்மையாக மேலோட்டமாக பார்க்கக்கூடிய உலகத்திற்கு இவளுடைய சுபாவத்தை நான் என்னவென்று சொல்வேன், சொன்னாலும் தெரியாதே அவர்களுக்கு புரியாதே என்பதாக அர்த்தம். இல்லை செய்கின்ற கிதி அப்படின்னு செய்யக்கூடிய காரியங்கள், செய்ய போகும் காரியங்கள், செய்து முடித்த காரியங்கள், மூணு காலத்துல இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் எம்பெருமானே அப்படின்னு சொல்றார். அதனால்தான் பிள்ளை வந்து இந்த மூணு வரிக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சொல்லிட்ட, வர்த்தமான கிரியைகளும் மேல் வருவதான கிரியைகளும் பண்பு செய்த கிரியைகளும் இதெல்லாம் நான் சொல்றேன். மூணு காலத்துல இருக்கக்கூடிய கிரியைகள் செய்கின்ற கிதி, கிதினா கிருதி, கிருதினா செயல், என்னென்ன செயலை செய்து கொண்டிருக்கையோ எல்லா செயலும் நான் தான் அப்படின்னு சொல்றான். அதாவது பகவானுடைய நிலைமையில பேசுற எல்லா கிருதிகளும் பகவான் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் யார் என்னென்ன செயலை செய்தாலும் அந்த அந்த செயலை விசேஷமாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். வர்த்தமான சர்வ கிரியா பிரகாரகன் நானே என்றாள். ஏன்னா இது எல்லாமே பகவான் வரைக்கும் பொறுச்சேருன்னு பார்த்தோம் இல்லையோ, நாம எந்த திரவியமானாலும் சரி அது பகவான் வரைக்கும் பொறுச்சேரும், ஏன்னா அந்த திரவியத்துக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கான். அப்ப யார் எந்த செயல் செய்தாலும் அது பகவான் வரைக்கும் பொறுச்சேரும், ஏன்னா அந்த செயலை செய்கிறவன் யார் இருக்கானோ அவனுக்குள்ள அந்தரியாமையா பகவான் தான் இருக்கான். பகவான் உட்பட்டு இவன் செய்யலையே,
பகவானும் கேட்டு விஷயம் தானே செய்யறான். அதனால எல்லா செயல்கள் எதுவானாலும் சரி எல்லாம் பகவான் வரைக்கும் போய் சேரும். பகவான் தான் செய்யறான், ரெண்டு விதத்திலேயும் பகவான் கிட்ட போகும். செய்யறவன் பார்த்தாலும் பகவான் தான் செய்யறான், அப்புறம் செஞ்சு முடிச்சது யார்கிட்ட போகும் அப்படின்னா அதுவும் பகவான் கிட்ட தான் போகும். ஏன்னா சர்வ வேதங்களும் சர்வ யஜ்ஞங்களும் சர்வ தானங்களும் எல்லாம் கடைசியில் போய் சேர வேண்டிய இடம் கிருஷ்ணன் தான். வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்தியான்னு வேதத்துக்கெல்லாம் கடைசி தாத்பரியம் பகவான் தான். கீழே சொல்லச்ச அகமையும் சர்வ யஜ்ஜானாம் போக்தா, எல்லா யஜ்ஜங்களும் என்னிட்டு தான் வந்தது. மாமேவ யஜந்தி அபிதி பூர்வகங்கிறான், என்னை பற்றி தெரிஞ்சிக்காமல் நீ யாகம் பண்ணா கூட அது என்னதான் ஆராதனை பண்ணதா அர்த்தங்கிறான். பகவத்கீதையில கிருஷ்ணனை பற்றி தெரியாது, அவன் வேற யாரையோ பூஜிக்கிறான், இந்தனை பற்றி பூஜிக்கிறான் வச்சுப்போம், ஆனால் அது கிருஷ்ணனுக்கு தான் வந்து சேரும். மாமேவ ஏஜென்சி என்னதான் அவ பூஜிக்கிறான் அவளுக்கே தெரியல, அவிதி பூர்வகம் அவளுக்கே தெரியாமல் என்னையே ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். கிருஷ்ணன் வரைக்கும் போங்கிறது தெரியாது போவோம் அவள் அப்படிங்கிறான். அதனால எந்த யாகமோ எந்த தானமோ எந்த கிரியையோ எடுத்தாலும் அது கிருஷ்ணன் வரைக்கும் போய் சேரும் அப்படின்றது. அதனால அப்படி அந்த கிருஷ்ணனுடைய பாவத்திலே இவள் இருக்காள். இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்றா, சர்வதேவ நமஸ்காராக கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு, எந்த தேவதையை நமஸ்காரம் பண்ணாலும் கிருஷ்ணன் வரைக்கும் போகுமா? எப்படி அப்படின்னா அந்த தேவர்களுக்குள்ள அந்தரியாம கிருஷ்ணன் தான் இருக்கான், அதனால கிருஷ்ணன் வரைக்கும் போகும். அந்தரியாமையே இல்லட்டா பரவாயில்ல, கிருஷ்ணனை விட்டுட்டு ஒரு தேவதையை நமஸ்காரம் பண்றேன்னா நடக்காது. ஏன்னா எல்லா தேவர்களுக்குள்ள அந்தரியாமே கிருஷ்ணன் தான் இருக்கான். அதனால எந்த தேவதையை குறித்து யாகம் பண்ணாலும் எங்கிட்ட வந்து சேரும் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி, எந்த தேவதையை குறித்து பூஜை பண்ணாலும் அது கிருஷ்ணன் வரைக்கும் வந்து சேரும். அப்ப என்ன, நீ எந்த செயல் பண்ணாலும் பகவான் கிட்ட வந்து சேருங்க அப்படின்னால, செய்கின்ற கிதி எல்லாம் யானே என்னும், செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நான் தான் அப்படின்னு பகவத் பாவத்துல சொல்றார். செய்வானின் தனகலும் யானே என்னும், அடுத்தது செய்ய போகிற காரியங்கள் செய்வானின் தனம், இனிமேல் செய்ய போகிற காரியங்களும் அதுவும் நான் தான். ஏன்னா அந்த கிரியிலும் பகவான் தானே இதுவாச்சு. நீ செய்ய போகிற காரியம் யாரு கொடுத்துருந்தாலும் பகவான் தானே போக போறது. என்ன ஆனாலுமே பகவான் தான் செய்ய வைக்கிறான், பகவான் கூட தான் போக போறது. செய்து முன் இறந்ததும் யானே என்னும், முன்னாடி செய்து இறந்தது இறந்தாலும் செய்து முடித்ததுன்னு அர்த்தம். செய்து முடித்த காரியங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கூட பகவான் தான். அப்புறம் செய்கை பயனும் வேணும் யானே என்னும், அடுத்தது செய்கை பயன் உண்டு, அந்தந்த காரியங்களுடைய பலன்கள் இருக்கொள்ளு, அந்த பலனும் எங்கிட்ட தான் வந்துச்சு. பலனை அனுபவிக்கிறோம் பார்த்தா அவனுக்குள்ளேயும் அத்தனையாம பகவான் தான் இருக்கும். யாருக்காக செய்யறேன் நீ கிருஷ்ணனுக்காக இல்லை, நான் இந்தக்காக பண்றேன்னா, ஆனா இந்தனுக்குள்ள அத்தனையாம இருக்கணும் பகவான் ஆன அப்படின்னால பகவான் வரைக்கும் போகும் எல்லாமே. அதான் கிருஷ்ணன் சொல்றான், அகம்ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சா, எல்லா யஜ்ஜங்களுக்கும் போக்தா நான் தான், எங்கிட்ட தான் வந்து சேரும். பிரபுனா பலனை கொடுக்கறோம் நான் தான். அதனால செய்கை பயன் உண்பேனும் யானே என்ன, யார் என்ன செஞ்சாலும் அதனுடைய பலன் பகவத் சீத்திரங்கிற மாதிரி பகவான்கிட்ட தான் போய் சேரும். அதாவது பகவத்பீத்தியர்த்தம்னு நாம பண்றோம், பகவான் கிட்ட போய் சேர்றது. ஒருத்தன் பகவத்பீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிறத வச்சுக்கோங்க, பகவானுடைய பிரீத்திக்காக பண்ணலை அப்படின்னு சொல்ல நினச்சிக்கோங்க, அதுக்காக பகவானுடைய பிரீத்தி வராதுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா யார் எந்த நல்ல காரியம் பண்ணாலும் பகவானுக்கு தான் பிரீத்தி வரும். இவன் பகவானுக்காக பண்ணலை தனக்காக பண்ணான்னு வச்சுக்கோம், ஒரு நல்ல காரியம் எதுவானாலும் சந்தியாவந்தது நினைச்சு எதுவானாலும் பகவத் பிரீத்திக்காக பண்ணணும். கோயில் அர்ச்சனை பண்ணா கூட பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு ஆரம்பிப்பார் அர்ச்சகர்கள், இந்த பகவானுடைய பிரீத்திக்காக அப்படின்னு. இவன் அர்ச்சனை பண்ணணும்னு என்ன பண்ணா, பகவானுடைய பிரீத்திக்காக இருக்கட்டும், தனக்கு ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக அர்ச்சனை பண்றான், என் காரியம் நடக்கணும். அப்போ அப்படியே சங்கல்பம் பண்ணிக்கிறான்னு வச்சுப்போம், இவனுடைய காரியங்கள் நல்ல பண்ணணும், விவாக பிராப்தி முதலாம் அதெல்லாம் வரணுங்கிறதுக்காக அர்ச்சனை பண்றான் அப்படின்னா, அஷ்டோத்திர நாம அர்ச்சனங்கரிஷே அப்படின்னு யஜமான சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம்னு வரும் அப்படின்னு சொல்லுவா அர்ச்சகாலாம். யஜமானுக்கு சர்வாபீஷ்டமும் வரணும் சமஸ்த தன்மங்களா வாக்கியர்த்தம் அப்படின்னா சொல்றான்.
அப்போ அப்படி சர்வாபீஷம் வரணும்னாலும் பகவானுடைய பிரீத்தி வந்துதான் வரணும், பகவான் தான் பலன் கொடுக்கணும். இல்லை இந்த மாதிரி வேற யாரை கூச்சி பண்ணாலும் அவருடைய பிரீத்தி சேர்த்தம் பண்ணாலும் அவளுக்குள்ள பகவான் இருந்தாதான் அவர் பலன் கொடுக்க முடியும், இல்லாட்ட பலன் கொடுக்க முடியாது. அதனால எதுவானாலும் கடைசியில் பகவான் வரைக்கும் தான் போய் சேரும், அந்தந்த தேவதையோட நிற்காது. அப்போ எல்லாமே பகவானுடைய பிரீத்தி வந்துதான் பலன்கள் வரும், இல்லாட்டா வராது. அப்படின்னு நாம ஏன் தனியா பகவத் பிரீத்தி சேர்த்தம்னு சொல்றேன் அப்படின்னா, பகவத் பிரீத்தி மாத்திரம்தான் நமக்கு வேற கிடையாது, எனக்குன்னு இதுவும் வேண்டாம், என்னுடைய பலனுக்காக நான் செய்யல. அவள் என்ன பண்றா, பகவத் பிரீத்தி துவாரா பகவத் பிரீத்தி வழியாக தனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு பிரார்த்திக்கல, நாங்க அப்படி பிரார்த்திக்கல. பகவத் பிரீத்தி தான் எங்களுக்கு பரம உத்தேசியம், இதுதான் பகவத் பிரீத்தி அர்த்தம்னு போனோம். அர்த்தம்னா அதன் பொருட்டு ஃபார் அப்படின்னு மக்களுக்கெல்லாம் பை பகவத் பிரீத்தி வந்து அது மூலமா எனக்கு காணி வரணுங்க, நமக்கு அப்படி கிடையாது. பகவத் ஃபார் பகவத் பிரீத்தி, எம்பெருமான் பகவத் பிரீத்திக்காகவே நாம் வந்து செய்கிறோம் அப்படின்னு. அதனால எல்லாமே பெருமாள் கிட்டதான் போகும் சமாக. அதனால செய்கை பயன் உண்பேனும் யானே என்னும், யார் என்ன செய்தாலும் அந்த பலம்ங்கிறது பகவானுக்கு தான் வரும், யாருக்கு சமர்ப்பிச்சாலும் அப்படின்னு. அடுத்து செய்வார்களை செய்வேனும் யானே என்னும், அடுத்து யார் செய்யறாளோ அவளைகளை செய்ய வைப்போனும் நான் தான். ஏன்னா அவனுக்குள்ள அந்தரியாமையா இருந்து செய்ய வைக்கிறான், எம்பெருமான் உள்ள அந்தரியாமையாக இல்லாட்டா அவனால செய்ய முடியாது. அதிஷ்டானம் தசா கர்த்தா கர்ணஞ்ச பிரசங்கிதம் விவிதாஜ பிரசக்சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம்னு சொல்ற. ஒரு மனுஷன் தனியா எதுவும் செய்ய முடியாது, தெய்வம் தெய்வம் இல்லாட்டா தனியா அவனால எந்த காரியமும் செய்ய முடியாது. அப்போ ஒருத்தன் எம்பெருமான குறிச்சு பூஜையே பண்றான்னு வச்சுப்போம், எம்பெருமான கூட சேர்ந்து பண்ணாதான் இவன் பண்ண முடியும், கேட்டா பண்ண முடியாது. எம்பெருமான் தான் பண்ண வைக்கிறான், இவன் யார் பண்றாலோ அவளுக்குள்ள இருந்து பண்ண வைக்கணும் எம்பெருமான். தன்னை குறித்து பூஜை ஆனா கூட அப்படிதான், செய்வார்களை செய்வேனும் யானே என்னும், செய்வார்களை செய்ய வைப்பவனும் நான் தான். இது எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய சிறப்பு, அதை சொல்றாரு தந்துக்கு இருக்கிறதா சொல்றார். செய்ய கமலக்கண்ண நேரக்கலோ, ஒருவேளை செய்ய கமலக்கண்ணன் செய்யன சிவன் தான் இருக்கும், சிவந்த செந்தாமரை கண்ணன் வந்து ஏறிட்டானும் அதாவது ஆவேசம் ஆயிட்டானும் அப்படின்னு சந்தேகப்படுறார் தாயார். செய்ய கமலக்கண்ணன் அப்படின்னு ஏன் சொல்லுவானேன்னா, பிள்ளை நன்றாக கவிக்கிறார். இந்த நாயகியோட கண்ணகை பார்த்தால் அந்த கமலக்கண்ணன் வந்து ஆவேசித்திருக்கான் போல இருக்கான், அந்த அளவு கண் அழகு இருக்கிறனா. சாதாரணமா இல்ல, கமலக்கண்ணன் வந்து ஆவேசித்தாதான் இந்த கண்ணழகு வரும் அப்படின்னு சொல்லும்படியாக இவருடைய கண்ணழகு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறது. செய்ய கமலக்கண்ண நேரக்குலோ, உள்ளவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது இவர் கண்ணின் அழகாலும் அவன் ஆவேசித்தா போலே இரான்றது அப்படிங்கிற, இவருடைய கண் அழக பார்த்தா அப்படித்தான். செய்ய உலகத்தேற்கு இவையன் சொல்லுகேன், செய்ய கனிவாய் இளமான் திறப்பேன். அதுக்கப்புறம் செய்ய கனிவாய் இளமான், இவர் செய்யன சிவந்த கனிவாய் பழம் போன்ற வாயை உடையவள் அப்படின்னு அவளுடைய உதக்கழகையெல்லாம் சொல்றார். செய்ய கனிவாய் இளமான் திறப்பே, இதனால என்ன கேட்டா, சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார் அதரம் விவரணமாக பிராப்தமாயிருக்கிறார், அனுகார ரசத்தாலே சம்ஸ்லேஷ திசையில் போலே இருக்கையால் செய்ய கனிவாய் என்கிறது. இளமான் அத்தியந்த முக்தை, அதாவது எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியபடினாலே உடம்பெல்லாத்தையும் வெளுத்து போயிடும், பிரிவிலே வாயும் வெளுத்து போயிடும். ஆனால் இவளுடைய வாயெல்லாம் சிவந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பகவான் வந்து ஆவேசிச்சுட்டான் தாயா சொல்ற மாதிரி அந்த அனுகாரம் பண்ற, அவதான் ஆவேசிக்கல. இப்போ இவ அனுகாரம் பண்ணி எம்பெருமானையே நினைச்சுக்கிறபடினால இப்ப அந்த சம்சேஷ சுகம் மாதிரி இருக்கு. இப்போ
அதனால இவளுக்கு நல்ல புலிகள்லாம் வந்துட்டான். அதனால செய்ய கனிவாய் இளமான் அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டாடும்படியாக இருக்கிறாள் அப்படின்னு. இவள் எப்படி இருக்காள் அப்படின்னா, செய்ய உலகத்திற்கு இவையன் சொல்லுகேன். இந்த செய்ய உலகத்திற்கு, செய்ய அப்படின்னா நேர்மையான தோன்றும், செவ்வை அப்படின்னா நேர்மை. லோகத்தில் எல்லாரும் நேர்மையா இருந்தா இவள் வந்து புரியாது. ஏன்னு கேட்டானா, மேலே காண்கிறவை ஒழிய உள் ஆழம் காண மாட்டாதவர்கள், இவள் இன்ன சுபாவை என்று நிச்சயிக்க மாட்டாதவர்கள் அப்படிங்கிற. ஏதோ மேலோட்டமா பார்த்துட்டு போறாளே தவிர உள்ளுக்குள்ள பூந்து அவன் மனசுல என்ன இருக்குன்னு பார்க்காத இருக்காது. அதான் தான் என்ன செய்ய செய்ய உலகத்தை அப்படிங்கிற. அப்படி இருப்பவர்கள் இவள் உள்ளுக்குள்ளே எம்பெருமானை நினைத்துக் கொண்டிருக்கிறாங்கிறது தெரியாமல் மேலோட்டமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு இவளுடைய சேஷ்டிதங்களை பற்றி நான் சொன்னால் அவளுக்கு எப்படி புரியும்? நான் எப்படி சொல்வேன், என் சொல்லி சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். நான் எப்படி புரிய வைப்பேன், எதை சொல்வேன்? உலகத்திற்கு லௌகீகர்களான உங்களுக்கு இவளுடைய சேஷ்டிதங்களை எத்தை சொல்ல கடவேன், சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஏன்னா இவளை பற்றி புரிஞ்சாதானே இவள் சேஷ்டைகள்லாம் புரியும். முதல்ல இவளை பற்றியே உங்களுக்கு தெரியாது. உள் ஆழம் காணமாட்டாத இவள் என்ன சுபாவை என்று நிச்சயிக்க மாட்டாதவர்கள், இவளுடைய சுபாவம் புரிஞ்சால்தான் இவள் பேசுறதுக்கு அர்த்தம் புரியும். முதல்ல இவளுடைய சுபாவே உங்களுக்கு புரியலையே, நீங்க ஏதோ மேலோட்டமா பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்களே. ஆனா இவர்களுக்கு உங்களுக்கு போய் நான் எப்படி இவளுடைய நிலையை சொல்லி நான் புரிய வைப்பேன் என்பதாக அர்த்தம். அடுத்த பாசனம், திரம்பாமல் மண் காக்கின்றேன் யானே என்னும், திரம்பாமல் மலையெடுத்தேனே என்றும், திரம்பாமல் அசுரரை கொன்றேனே என்னும், இரங்காட்டி அன்றை வரை காத்தேனே என்னும், திரம்பாத கடல் கடைந்தேனே என்னும், திரம்பாத கடல் வண்ண நேரக்கொலோ, திரம்பாத உலகத்தேற்கு என் சொல்லுகேன், திரம்பாது என் திருமகள் எய்தினவே. எம்பெருமான் செய்த ஆச்சரியமான செயல்களை எல்லாம் தான் செய்ததாக சொல்லுகிறாள். இப்போ நான் தான், யாரும் என்னுடைய கட்டளையை மீற முடியாதபடி இந்த உலகத்தை எல்லாம் இந்த பூமியெல்லாம் ரட்சிப்பவள் நான் தான் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த ஒரு நாள் கோவர்தன மலையை எடுத்து ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா பசுக்களையும் எல்லா கோபர்களையும் காப்பாற்றினவன் நான் தான் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஒருவர் பாக்கி இல்லாமல் போரில் எல்லா அசுரர்களையும் சம்ஹாரம் செய்தவன் நான் தான் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அன்றைக்கு என்னுடைய திறமையெல்லாம் காட்டி பஞ்சபாண்டவ கௌரவ யுத்தத்தில் என்னுடைய திறமையெல்லாம் காட்டி பாண்டவர்களை ஜெயிக்க வச்சது நான் தான் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அன்றைக்கு சமுத்திர மதனம் செய்த போது நான் தான் எந்த ஒரு குறவும் இல்லாமல் சமுத்திரத்தை அழகாக நிறுத்தி பிடித்து, அதாவது மந்திரமலையை அழகாக நிறுத்தி பிடித்து சமுத்திரத்தில் வைத்து கடைந்தது நான் தான் அப்படின்னு சொல்லுகிறார். இப்படிலாம் சொல்லும்போது இவளிடம் அந்த கடல் வண்ணன் வந்து ஆவேசித்து விட்டானோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இவள் என் மகள் அல்ல, இவள் என் திருமகள், லக்ஷ்மி பிராட்டி போல் இருப்பவள், பகவத் குணங்களிலே ஒன்றும் திரும்பாமல் ஒன்றும் தப்பாமல் பகவத் குணங்களை அனுபவித்து கொஞ்சமும் குறவில்லாமல் இவள் பெற்ற படிகளை நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன் என்பதாக இருக்கும். இதுல ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சேஷ்டைகள் இந்த மாதிரி நிறைய வருது. பகவான் செய்த லீலைகளை எல்லாம் சொல்லி தான் செய்ததா சொல்றான். திரும்பாமல் மண் காக்கின்றேன் யானே இன்னும், திரும்பாமல்னா தப்பாமல், அதாவது ஒருவரும் ஆஜ்ஞையை அதிலங்கியாதபடி பூமியை, அதாவது சர்வ ஜகத்தையும் சகாயாந்தர நிரபேட்சமாக நானே காக்கின்றேன் என்று சொல்லானிருக்கிறாள். மண் அப்படின்னா மண்ணை மாத்திரம் சொல்லல, எல்லா லோகங்களையும் சொல்றது.
அப்போ ஒருவருக்கும் தப்ப செய்ய ஒண்ணாத வரி ஒன்னும் பாக்கி இல்லாமல் ஒன்னும் தப்பி போச்சு அப்படின்னு இல்லாமல், அதாவது ஒருத்தர் பூமியை காப்பாத்துறார் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இவருக்கு கட்டுப்பட்டு இந்த பூமி இருக்கு, அப்பதானே காப்பாற்ற முடியும். அப்போ பூமி, பூமியில இருக்கிறவர்கள் எல்லாருமே இவருக்கு கட்டுப்பட்டு இருக்கார் அப்படின்னா, அப்போ ஒருவரும் இதிலிருந்து தப்பி போக முடியாது. எல்லாரும் இவருடைய ரட்சணத்துல மொத்த பேருமே எல்லாருமே விஷயம்தான் அப்படின்னு அர்த்தம். அப்படி திரும்பாமல் தப்பாமல் ஒருவருக்கும் தப்பி போக முடியாமல் அப்படின்னு அர்த்தம். பூமியை பல விதமா காப்பாற்றினார் பகவான் தான். வராகாவதாரத்திலே பூமியை எடுத்து வச்சவர் பகவான் தான். அதே மாதிரி திரைக்கலாவதாரத்திலே பூமியை அளந்தவர் பகவான் தான். ஆவணாவதாரத்திலே பூமியை யாச்சித்து பெற்றவர் பகவான் தான். கிருஷ்ணாவதாரத்திலே பூபாரம் தீர்த்தவர் பகவான் தான். எல்லாமே பகவான் தான். அப்போ இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுல இந்த பகவான் பூமியை காப்பாற்றும் போது இதிலிருந்து தப்பி போனவர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது. பூமியில பூமி மாற்றம் இல்லை, எல்லா உலகையும். அதனால ஒருவருக்கும் தப்ப செய்ய ஒண்ணாதபடி இத்தாவையெல்லாம் ஒரு துணை என்றுக்கே காக்கின்றேன். பகவானுக்கு இது சகாயம் யாரும் கிடையாது. ஒரு சகாயம் இல்லாமல் திரும்பாமல் மண் காக்கின்றேன் யானே, நானே தான் இதையெல்லாம் காப்பாற்றுகின்றேன், ரட்சித்துக்கிறேன், ரட்சிக்கிறேன் என்பதாக அர்த்தம். திரும்பாமல் மண் காக்கின்றேன் யானே என்னும், இதுக்குதான் அர்த்தம். சுவாமி தேசியம் சொல்லும் போது அழகா சொல்ற, மண் காக்கின்றன பூமியை காப்பாத்தினவன் அப்படின்னா அர்த்தம். அப்ப ஜெகத் ரட்சகன் அப்படின்னு சொல்லணும். பூபரா பாக்கிருத்தே அப்படிங்கிற பூபாரத்தை தீர்த்தபடியாலும், ஏன் சுவாமி தேசியம் இப்படி சொன்னாங்க சார் பின்னாடி சொல்றேன். திரும்பாமல் மண் காக்கின்றேன் யானே என்றும், திரும்பாமல் மலை எடுத்தேனே என்றும். அடுத்து திரும்பாமல் மலை எடுத்தேன், மிக நாள் கோவர்தன் மலை எடுத்தேனே நான். அதுல திரும்பாமல்னா தப்பாமல்னு அர்த்தம். என்ன அப்படின்னு கேட்டா, சாட்சா சாதிக்கிறார், ஒரு கோவின் மேலே ஆதல், ஒரு கோபன் மேலே ஆதல், ஒரு துளி வருஷ ஜலம் விழாதபடி. ஒரு பத்து மாட்டுல ஒரு துளி வருஷம் மழை ஜலம் வேணும். கொடை எடுத்த காப்பாற்றும் போது மழை ஜலம் ஒரு பசு மாட்டு மேல இல்ல, ஒரு கோபன் மேல, ஒரு இடையன் மேல வேணுமே. எங்கேயும் கொஞ்சம் கூட அந்த மழை ஜனமே வேல, யாருமே நினையல. நல்ல மழை அப்படின்னு துணியானா உழத்த முடியாம இருக்கணும் இல்லையோ, அதுவும் கிடையாது. துணி கூட நினையல. அந்த மாதிரி கொடையா பிடிச்ச மொத்த பேரையும் காப்பாத்திருக்கா. நாமளே கூட கொடை பிடிச்சா நமக்கு தெரியும், நம்மளே மழையில கொடை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம நினையாம இருக்க மாட்டோம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நினையும், சைட்ல தான் நினையும். மொத்தமாக நினைய மாட்டோம் அப்படிங்கிறது தானே தவிர, நல்ல மழை பெஞ்சு நிச்சுக்கோங்க. அப்போ அதில் கொடையை பிடிச்சோம்னா எல்லாரும் நிறைய பேர் நினைஞ்சுட்டு தான் வருவாங்க. ஆனால் கோப கோபிகளும் பசுமாடுகளும் கன்றுகளும் உட்பட ஒண்ணுக்கும் ஒரு துளி மழை ஜலம் கூட படலையா, அந்த மாதிரி மலையை எடுத்து காப்பாற்றிருக்காங்க. அதான் திரும்பாமல் மலை எடுத்தேனே என்றும், அடுத்து திரும்பாமல் அசுரரை கொன்றேனே என்றும். திரும்பாமல் தப்பாமல் அர்த்தம், ஒரு அசுரம் கூட தப்பி போல, மொத்த அசுரர்களும் கொண்டுட்டேன். தப்ப வச்சாங்கிறது கிடையாது, சத்ருக்களை எல்லாம் தப்பி வைக்க கூடாது. நான் திருப்பி வந்துடுவோம். ஆமா, இப்ப கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி, குறிப்பாக ராமாவதாரத்துல பார்த்தோம்னா 14,000 பேரோட யுத்தம் பண்ணார், மூல பலத்தோட யுத்தம் பண்ணார்லாம் வரும். அதெல்லாம் யுத்தம் பண்ணும்போது எல்லாரும் போயிட்டா, அவர்கள்லாம் 14,000 பேரோட யுத்தம் பண்ணார், 1,000 பேர் தான் பாக்கி மற்ற பேர் போனாங்கிறதெல்லாம் கிடையாது, மொத்த பேரும் போயாச்சு. அதனால திரும்பாமல் அசுரரை கொன்றேனே என்றும் கிருஷ்ணாவதாரம் தான் சொல்லணும் இங்க, அதான் சொல்லிட்டு இருக்க. அதனால என்ன சொல்றாருன்னா, அசுரரை அரிஷ்ட தேனுகாதி அசுரரை சம்ஹரித்தேனே என்று சொல்றாரு. கிருஷ்ணாவதாரம் தான் எத்தனையோ அசுரர்கள்லாம் வந்தா, தேனுகாசுரன், அரிஷ்டாசுரன், வத்தாசுரன், கபித்தாசுரன், இப்படி பல அசுரர்கள்லாம் வந்தா, யாராவது ஒருத்தராவது பாக்கி வச்சாரன்னா. அதனால
திரம்பாமல் அசுரரை கொன்றேன். அடுத்தது திறங்காட்டி அன்று ஐவரை காத்தேனே என்றும் பாண்டவர்களை காப்பாற்றினேன். என்னுடைய திறனை காட்டி, என்னுடைய சாமர்த்தியத்தை காட்டி மகாபாரத யுத்தத்திலே பாண்டவர்களை பல விதத்திலும் நான் பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார் அப்படிங்கிற சுவாமி பல வகையிலும் இந்த பாண்டவர்களை காப்பாற்றி கொடுத்தேன். திறங்காட்டி அன்று ஐவரை காத்தேனே என்றும் இப்படி விஷயம் என்ன, பாண்டவர்களை காப்பாற்றி கொடுத்து கிருஷ்ணன் தான், கிருஷ்ணன் இல்லாட்டா இங்க ஒண்ணு கிடையாது. அதனால கிருஷ்ணன் சொல்லலாம் அத, நான் திறங்காட்டி அன்று ஐவரை காத்தேன், அதை இவள் அனுகாரம் பண்றாள். திறங்காட்டி என்னுடைய மகாத்மங்களை எல்லாம் காட்டி அப்படிங்கிற, அதாவது ஸ்ரீ கீதோபதேசாதிகளானே பிரகாசிப்பித்து பஞ்சபாண்டவர்களை ரட்சித்தேனே என்று சொன்னான் என்றாள். அது பகவத்கீதையிலிருந்து ஆரம்பம், பகவத்கீதையை சொல்றதுலேருந்து ஆரம்பித்து தன்னுடைய சாமர்த்தியத்தை எல்லாம் காட்டி ஜெயிச்சிருக்கானோ கிருஷ்ணன். திறங்காட்டி அன்று ஐவரை காத்தேனே என்றும் திரம்பாத கடல் கடைந்தேனே என்னும், அடுத்து கடல் கடைந்தேன், திரும்பாமல்னா குறவில்லாமல் தப்பு இல்லாமல், ஒரு கடலை போய் கடைய முடியுமா? நான் மந்திரத்தை மத்தாக்கி வாசுகையை கைதாக்கி அதே கடைந்தார்னா எதுவும் கதை சொல்ற மாதிரி இருக்கே தவிர இது முடியுமா அப்படின்னு கேட்டா, திரும்பாமல் பண்ணியிருக்கேங்கிற ஒரு குறவும் இல்லாத நான் பண்ணியிருக்கேன். திரும்பாத கடல் கடைந்தேனே என்றும், இதான் ஒண்ணு, கடல் கடையும் போது மலையை வச்சு கடல் கடையிறார், அப்ப மலை உள்ளுக்குள்ள மூழ்கிடுத்து அப்படின்னு வரணும், அதுவும் வரல, என்ன கூர்ம அவதாரம் எடுத்து மலையை காப்பாத்திட்டேன். அதனால மத்தானது கீழே முழுகி போதல் மேலே கிளம்பி போதல் செய்யாதபடி மத்த பிடிச்சி நடுவில் பிடிச்சி கலந்து வச்சுக்கோங்க, சிஸ்டம் மட்டும் மேலே போயிடும், ஒரு தூண் ஆகாசத்தில் போடுவது வேகமா, என்ன பண்ணணும் கேட்டா மேலே போகாதபடி மேலே ஒருத்தர் பிடிச்சிக்கணும். அது மாதிரி கீழே என்ன ஆகும் கேட்டானா, கீழே கடைஞ்சி உள்ளுக்குள்ள பூமிக்குள்ள போயிடும் வேகமா கடைஞ்சா, அதனால அது போகாதபடி கீழே ஒருத்தர் பார்த்துக்கணும். இப்படி மலையை மத்தா வச்சு கடியும் போது மேலே கீழே எல்லாமே பெருமாள் தான் இருக்கார், மேலே இருந்து அமுக்கிக்கிறார், கீழே இருந்து அந்த மலையை தாங்குற கூர்மாவதாரத்துல மலைக்கு கீழே கூர்மாவதாரம் எடுத்து தன் முதுகில் அந்த மலையை வச்சுருக்கார். இப்படி எல்லாம் எந்த குறவும் இல்லாமல் அந்த சமுத்திரத்தை மசனம் செய்தவர் என்று அர்த்தம். திரம்பாத கடல் கடைந்து ஏனே என்னும், திரம்பாத கடல் வண்ணன் ஏறக்கொலோ, திரும்பாத கடல் வண்ணன் வந்து விட்டானோ, இவள் மேலே ஆவேசம் செய்து விட்டானோ அப்படின்னு சொல்றார். திரம்பாத உலகத்தேற்கு என் சொல்லுகேன், திரம்பாத கடல் வண்ணன் தன்னுடைய சாசனத்தை ஒருவருக்கும் தப்பு ஒண்ணாதபடி இருக்கக்கூடியதான சமுத்திர சுபாவம் அபரிச்சேத்ய மகாத்தியன் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். அளவில்லாத பெருமையுடையவன் அவன் வந்துட்டானா, திரும்பாத என் திருமகள், என் பெண்டுகாலே சாதாரண மகள் அல்ல, என் மகள் அல்ல, என் திருமகள் லக்ஷ்மி சமையான பெண்ணானவள், அவள் பகவத் குணங்களிலே ஒன்றும் தப்பாமல் அடைந்ததுகளை அப்படின்னு, திரும்பாது என் திருமகள் எய்தினவே, என் திருமகள் திரும்பாமல் அப்படின்னா தப்பாமல் நத்தம் பகவத் குணத்தை விடாமல் அனுபவித்து இவள் பெற்றது கொள்ளியோ, அதை நான் உங்களுக்கு என்ன சொல்வேன், திரும்பாத உலகத்தேற்கு என் சொல்லுகேன். நீங்களா திரும்பாத உலகத்தீர் லௌகீகர்களுக்கு நான் இதை என்னன்னு சொல்லுவேன் பிள்ளான்னு சொல்லும்போது, ஒருவருக்கு தப்பு செய்ய ஒண்ணாதபடி இத்தாவையெல்லாம் ஒரு துணை என்று கே காக்கின்றேன், செலியாதபடி கோவர்தன உத்தாரம் பண்ணினேன், தப்பாதபடி கோயில் அசுரரை முடித்தேன், ஒருவருக்கும் அறிய ஒண்ணாத என்படியை லோகத்திலே ஆவிஷ்கரித்து தர்மபுத்திராதிகள் ஐவரையும் காத்தேன், சொல்ல திறன் காட்டி அப்படிங்கிற, பகவானுக்கு எத்தனை திறம் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனா தர்மபுத்திராதிகளுக்கு காட்டி இவரை காப்பாற்றி கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நினைத்தபடியே தப்பாமல் கடலை கடைந்தேனே என்னும், ஒருவருக்கு தன் சாசனத்தை தப்ப ஒண்ணாதபடியே சர்வேஸ்வரன் ஆவேசித்தானோ, லக்ஷ்மி சமையான என் மகள் பகவத் குணங்களிலே தப்பாமே அகப்பட்ட வழிகளை கேட்டல்லது போகும் என்று, அதாவது திருமகள் சொல்றபடினாலே திராட்சிக்கு சமமாக இருக்கக்கூடாது, திரும்பாது திரும்பாது என் திருமகள் எய்தினது
அவளுக்கு என்னென்ன கிடைச்சோ அதை நான் எப்படி சொல்லுகிறேன், திரும்பாத உலகத்திற்கு ஏன் சொல்லுகிறேன். ஏன்னா இவெல்லாம் என்ன பண்றாங்க கேட்டான், பகவத்குணங்களே தப்பாமே அகப்பட்ட படிகளை கேட்டல்லது போகோங்கிறான். இவ கதை என்ன, இந்த கதையை கேட்டுட்டு தான் போவோம், எங்களுக்கு ஒரு முடிவு நம்ம கொடுத்தோம். எம்பிரமானை பற்றியே நினைச்சுன்னு உட்காந்துருக்காள் இந்த நாயகியானவள், இவருடைய கதையை கேட்டுட்டு தான் நாம் போவோம் அப்படின்னு சொல்லி யாரும் தப்பி போகாமல் அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஒருத்தரும் இதை விட்டு போகல, விட்டு போகாமல் இவர் கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம்னு உட்காந்துருக்காளாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் இவள் கதையை என்னவென்று சொல்வேன், திரம்பாத உலக தேர்க்கேன் சொல்லுகேன், திரம்பாது என் திருமகள் எய்தினவே, திருமகள் அடைந்ததே இவள் பெற்ற பாக்கியத்தை நான் என்னவென்று சொல்லுவேன் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். தாத்பரிய ரத்னாவளி பார்க்கும்போது சிருஷ்டத்வாத்யைஹி ஜகத்யாஹ சகலவித கலா வர்த்தகத்வேன பூதாந்தர்யாமித்வேன கிருத்யுத்தரண பரதயாம் பூபரா பாதகேச்சாம். இதுல வந்து நாலாம் பாட்டு சொல்லும்போது கிருத்யுத்தரண பரதயா அப்படிங்கிற செய்கின்ற கிரியெல்லாம் யானை என்னும் செய்கின்ற செய்து கொண்டிருக்கிற செய்யப்போகிற எல்லா கிருதியும் தான் சொல்லக்கூடியனாலே அந்த கிருதியை உத்தரணம் பண்ணுகிறதா. அதுக்கப்புறம் பூபரா பாக்கிருத்தே இந்த பாட்டை தான் சொல்றேன், திரும்பாமல் மண் காக்கின்றேன் ஞானே என்னும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை காப்பாற்றுபவன் அப்படிங்கிறா. ஆனா தேசிய வியாக்கியானம் பண்ணும்போது பூபாரதே தீர்த்தம் வியாக்கியானம் பண்ற என்ன காரணம் அப்படிங்கிறத, பெருமாள் வந்து மண்ணை காப்பாற்றியது பல அவதாரத்துல, வராக அவதாரத்துல மண்ணை காப்பாற்றினார்னா அந்த பூமியை சமுத்திரத்திலிருந்து எடுத்து வச்சார், வாகனாவதாரத்துல மண்ணை காப்பாற்றினார்னா மகாபலியிலிருந்து காப்பாற்றி கொடுத்தார், திருவிக்கமாவதாரத்துல மண்ணை காப்பாத்தினார் அப்படின்னா தன் திருவடி கீழே வச்சு காப்பாத்தினார். இப்படி ஒன்னு ஒன்னா இருக்கலையோ, கிருஷ்ணாவதாரத்துல மண்ணை எப்படி காப்பாத்தினார் பூமியை அப்படிங்கிட்டா, பூபாரத்தை தீர்த்து காப்பாத்தினார். பூமியானவர் கிருஷ்ணன் கிட்டதானே போறா, பெருமாள் கிட்டதானே போறா, என் பாரத்தை தீர்க்கணும். அதனால இங்க கிருஷ்ணாவதாரத்தை பத்தியே இந்த பாட்டு இருக்கு, திரும்பாமல் மலை எடுத்தேனே என்றும் அப்படின்னா மலையை எடுத்தது நான் தான், பசுமாக்களை காப்பாற்றி நான் தான் அப்படின்னா சொல்றபடினால கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்றதா இருக்கு அப்படின்னால மண் காக்கின்றேன் அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்தை சொன்ன வீட்டியில நான் பூபாரத்தை தீர்த்தேன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிறது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் நினைச்சிருந்து அழகா சாய்ச்சிருங்க. அப்போ கிருத்யுத்தரண பரதையா பூபர அபாக்கிருத்தேச்ச, பூமியை காப்பாற்றது பல விதம் ஒவ்வொரு அவதாரத்திலும் உயிரும், கிருஷ்ண அவதாரத்துல பூபாரத்தை தீர்த்தார் அப்படிங்கிறதா. அதுவும் மகாபாரத யுத்தம் பண்ணி நல்லாவே தீர்த்துட்டேன், நான் ஏகப்பட்டவே போயிட்டேன், அதுல துஷ்டர்கள் கூட எல்லாரும் போயாச்சு. அதனால இப்படிலாம் பகவான் இருக்க அப்படின்னால சைலேந்திரோத்தாரணாத்யைஹி சுஜன ஹிததயா பிரம்ம ருத்ரேந்திர பாவாத் துஷ்கர்மோன்மூலனாத்யைஹி பிரபுர் அனிஷம் அகம் புத்தி போத்யோன்பாவி. ஆகா அப்படிப்பட்ட எம்பெருமானை அகம் நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேங்கிறான், அவன் செய்யறதெல்லாம் தான் செய்ததாக இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அப்படியாக ஆழ்வார் இதிலே அனுபவிக்கிறான் அர்த்தம். இது ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவதிகளே சனனம்